So good evening students, now we want to see Part-12-1 for the chinna answer one or chinna correction. So I am going to take this video again. Ex-2.9 partial fraction. Answer one or 1/2 A, 1/2 B in varno. So first I am going to take it again. This can be written as 1/(x+a) into x-a. So it can split into this can be written as a/(x+a) + b/(x-a). Here different roots are there. Yeah. So different roots are there. So that is explained by this. Here different roots. அப்படி வந்தா இங்க கான்ஸ்டன்ட் வந்து a/(b/) அப்படின்னு சொல்லி a/(1st factor) தென் b/(2nd factor) அப்படின்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் எல்சிஎம் ஆஃப் திஸ் x+a தென் x-a கிராஸ் மல்டிப்ளை. ஸோ இப்படி கிராஸ் மல்டிப்ளை a/(x-a) தென் b/(x+a). ஸோ திஸ் சைட் யூ ரைட் 1/(x+a) தென் x-a. You can cancel the denominator since they are equal and write in the form a/(x+a) b/(x+a). This is equal to 1 in the box for the response. If we have an element, we want to find the value of a and b. If we have an element, we will find the other one. So put x equal to this. If we have -a, we will find +a. இங்க என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைன் வந்து நம்ம போடணும். அப்படி போட்டோம்னா என்ன ஆயிடும், ஜீரோ ஆயிடும். ஏன்னா ஏ போட்டது என்ன வரும், ஏ மைனஸ்லயே ஜீரோ பிளஸ் b/(a) +a லெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் b. ஸோ இங்க 2ab இல்லையா, இங்க 2ab ஈக்குவல் டு 1. ஸோ இட் இம்ப்ளை b ஈக்குவல் டு 1/2a. நான் அந்த வீடியோவில் வந்து இந்த ஏவை வந்து விட்டுட்டேன். ஸோ அதை நான் மறுபடியும் இங்கே எடுத்துருக்கேன். ஸோ திஸ் யூ ஆர் ரைட்டிங் சார். ஸோ நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ. ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஃபாதர் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு, +a இருக்கு. +a மீன்ஸ் யூ சப்ஸ்டிட் -a. ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு -a. ஸோ ஏ பிரைக்கெட் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். எக்ஸ் என்ன வரும், -a. ஆல்ரெடி ஒரு -a ஏற்கனவே இருக்கு. தென் b/(0) ஏன்னா இந்த இடத்துல -a அப்படின்னு போடுறப்போ என்ன வரும், -a+a(0). ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ a/(-2a) ஈக்குவல் டு 1. ஸோ சிம்பிளை a ஈக்குவல் டு -1/ இந்த 2a. இங்கே வந்து +b/(, sorry for b what you write, your b value is 1/2a, yeah. So 1/2a, then where in the figure, x-a. But in the minus is another, அப்படியே மாத்தி எழுதிக்கலாம். So 1/2a, x-a, then -1/2a, x+a. And this is the answer for this. So this answer is correct. So every time நம்ம bookmark answer வந்து verify பண்ணிட்டோம்னா mistake வர்றதுக்கு chance இல்லை. So next class we will see in the next one. Thank you.